நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். முக்தி திருத்தலமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலையின் தல வரலாறை பற்றியும், அங்கே ஏற்றக்கூடிய மகாதீபத்தின் பெருமையையும், அந்த மகாதீபம் ஏற்றுகிற அந்நாளிலே என்னென்ன வழிமுறைகளை சிவாச்சாரியார்கள் கடைபிடிப்பார்கள் என்பதை பற்றியும் முந்தைய சொற்பொழிவுகளிலே நாம் விரிவாக பார்த்தோம். இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து கிரிவலம் போக போகிறோம். அவ்வாறு கிரிவலம் சென்றால்தான் அந்த கிரிவல பாதையிலே இருக்கக்கூடிய 8 லிங்கங்களை நாம் தரிசனம் செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய ஆன்மீக அன்பர்கள் அங்கே ஏகப்பட்ட லிங்கங்களை கட்டிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் அஷ்டலிங்கங்கள் என்பவைதான் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட சிறப்பு மிக்க லிங்கங்கள். அந்த அஷ்டலிங்கங்கள், அஷ்டலிங்கம் அப்படின்னா 8 லிங்கம் என்பது பொருள். அந்த 8 லிங்கங்களை பற்றி ஒவ்வொன்றாக இனி வரும் சொற்பொழிவுகளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த 8 லிங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் என்ற 8 லிங்கங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த லிங்கங்களாக இன்றும் இருந்து பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அருளையும் அள்ளி அள்ளி வழங்கி வருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த அஷ்டலிங்கங்களிலே முதலாவது லிங்கம், கிரிவல பாதையிலே இருக்கக்கூடிய முதலாவது லிங்கம், முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கம் என்பது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இந்த சொற்பொழிவிலே நாம் பார்ப்போம். தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன், சொர்க்கத்திற்கு அதிபதி, சுகபோக வாழ்விற்கு அதிபதியானவன் தேவேந்திரன். இந்த தேவேந்திரன் ஒருமுறை அகத்தியரிடம் சென்று, அகத்திய பெருமானே, நான் வாழ்க்கையிலே நிறைய பாவங்களை செய்திருக்கின்றேன், இன்றும் என்னை காணக்கூடிய, என்னை நினைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தேவேந்திரனா, அவன் சுகபோகத்திற்கு மட்டுமே அதிபதியாக இருப்பவன், பெண் பித்து பிடித்தவன், நிறைய அக்கிரம செயல்களை செய்திருக்கிறான் என்று என்னை எல்லோரும் தூற்றக்கூடிய வகையிலே என்னுடைய செயல்கள் எல்லாம் அமைந்துவிட்டது. இதை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பரிகாரமாக நான் என்னுடைய செயல்களை திருத்தி கொண்டு நல் வாழ்வு வாழ, என்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று அகத்திய மாமுனிவரிடம் தேவேந்திரன் கேட்கிறான். அவ்வாறு கேட்கும் பொழுது, நீ வந்து பூலோகம் சென்று அங்கே திரு அண்ணாமலையிலே கிரிவலம் செய்து உன்னுடைய பாவங்களை தீர்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது, கிரிவலம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அதற்கு அனுமதி வாங்கணும். யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொன்னால், அதிகார நந்தீஸ்வரர் என்று இருக்கக்கூடிய அந்த நந்தி தேவரிடம், அந்த திருவண்ணாமலையோட மொத்த அதிகாரமும் அந்த அதிகார நந்தீஸ்வரன், நந்தி பகவான் இறைவனுடைய வாகனமாக விளங்கக்கூடிய நந்தீஸ்வரனிடம்தான் இருக்கிறது. அந்த நந்தி தேவனிடம் வந்து தேவேந்திரன் அனுமதி பெறுகிறான். நான் வந்து இந்த காரணத்திற்காக திரு அண்ணாமலையை கிரிவலம் வரணும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நந்தி தேவனிடம் பிரார்த்தனை செய்கின்றான். அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது, அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அதிகார நந்தி தேவர், நீ திரு அண்ணாமலையை அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வர வேண்டும் என்று சொல்கிறார். நடந்து போகிறதே எவ்வளவு கஷ்டம், அங்கங்கே உட்காந்துக்கிட்டு ஊரில் என்னெல்லாம் பலகாரம் வைக்கிறானோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, ஊரில் உள்ள கதை, சினிமா கதை, நடிகைகளை பற்றின கதையெல்லாம் அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு தான் நிறைய பேர் கிரிவலம் செய்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே அந்த அதிகார நந்தி தேவர் தேவேந்திரனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்க பிரதட்சணமாக அந்த கிரிவலம் செய்யணும். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, தேவேந்திரன் பல சதுர் யுகங்களாக கிரிவலம் செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய பாவங்களெல்லாம் நீங்கி நான் இனிவரும் காலங்களிலே கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும், அதற்கு ஈசனுடைய அருள் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த கிரிவல பாதையை, அந்த கிரிவலம் என்பது அந்த 14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிரிவலத்தை அங்க பிரதட்சணமாக தேவேந்திரன் செய்து கொண்டே வருகிறார். அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு நாள் அசரீரியாக எம்பெருமான் ஈசனுடைய குரல் கேட்கிறது, தேவேந்திரா, நீ கிரிவலம் செய்யும் பொழுது எந்த இடத்திலே உன்னுடைய உடல் முழுவதும் பொன்னிற மேனியாக மாறுகின்றதோ, அதாவது தங்கம் மாதிரி ஜொலிக்குமா ஒரு இடம் வரும்பொழுது,
அவ்வாறு உன்னுடைய திருமேனி எந்த இடத்திலே பொன்னாக மாறுகின்றதோ அந்த இடத்திலே நான் சுயம்பு லிங்கமாக தோன்றி உனக்கு அருள் செய்வேன். உன்னுடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து உனக்கு நல்ல கதியை நான் அருள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதுபடி தேவேந்திரன் அந்த திரு அண்ணாமலையை அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இப்பொழுது இந்திரலிங்கம் எந்த இடத்திலே அமைந்திருக்கிறதோ அந்த இடத்திற்கு தேவேந்திரன் வரும் பொழுது அங்க பிரதட்சணம் அப்படியே உருண்டுண்டே வராரு. அப்படி அங்க பிரதட்சணம் செய்து கொண்டே வருகும் பொழுது அந்த இடத்திலே தேவேந்திரனின் உடல் பொன் நிறமாக மாறியது. அங்கே இந்திரலிங்கமாக இந்திரனின் பெயர் பெற்ற அந்த அவனுக்கு அருள் புரிஞ்ச லிங்கமாக இந்திரலிங்கம் சுயம்புவாக தோன்றி தேவேந்திரனின் பாவங்களை நீக்கி அருள் செய்தது. அதனால அந்த லிங்கத்தில் தேவேந்திரனுடைய அம்சமும் இருக்கும். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க லிங்கம் இந்திரலிங்கம். இதுதான் இந்திரலிங்கம் உருவான வரலாறு. இந்திரலிங்கத்திற்கு எதனால் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் பாலினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இந்திரலிங்கம் அருளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தேடி தேடி அலைபவர்கள் ஒரு பௌர்ணமி நாளிலே கிரிவலம் செய்யும் பொழுது இந்திரலிங்கத்திற்கு சிறப்பாக பாலபிஷேகம் செய்து இந்திரலிங்கத்தை 18 முறை வலம் வந்தால் அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைத்து அவர்களின் துன்பங்கள் நீங்கும் என்பது வரலாறு. அப்பேற்பட்ட கிரிவல பாதையிலே உள்ள லிங்கம் முதல் லிங்கம் இந்திரலிங்கம். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்திரலிங்கத்தை பூஜித்து பலன் பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் உரிய லிங்கம் இந்திரலிங்கம், ரிஷபம் துலாம். ஆக ஒவ்வொரு எப்பயுமே வந்து எல்லா நாளிலேயுமே வந்து கிரிவலம் செய்யலாம், அஷ்டலிங்கங்களை தரிசிக்கலாம். ஆனால் கூடுதல் பலன் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இறைவனுடைய அந்த பௌர்ணமி நாளிலே சென்று அந்த அஷ்டலிங்கங்களையும் தரிசித்தால் பலன் மிக அதிகம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திரலிங்கத்திற்கு பாலினால் அபிஷேகம் செய்து ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உரிய லிங்கம் இந்திரலிங்கம். இந்திரலிங்கத்தை பூஜித்தால் புதிய வேலை தேடி அலைபவர்களுக்கு எளிதாக வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே நல் வாழ்க்கையை தொடங்குவதற்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு செட்டில் ஆகாமல் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலை மாறி வாழ்க்கை வாழ்வதற்கு ஆரம்பிப்பார்கள். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்திரனால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் இந்திரலிங்கம். அடுத்த லிங்கமான அக்னிலிங்கத்தை அடுத்த சொற்பொழிவிலே நாம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தமிழ் தேனி சங்கரநாராயணன். நன்றி, வணக்கம்.